ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தினமும் ஒரு முட்டை சாப்பிட்றது நல்லதா? காலையில் எழுந்ததும் காலியான வயிற்றில் ஒரு முட்டை சாப்பிட்டுட்டு வந்தால் நாள் முழுக்க சாப்பிடக்கூடிய உணவுகளோட அதிக கலோரியை கட்டுப்படுத்தலாம். கலோரிகளை கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய திறன் முட்டையில் அதிக அளவில் இருக்குன்னு. ஒரு முட்டையில் நம்ம உடலால் எளிதில் எடுத்துக்கொள்ளக்கூடிய அதிக தரமான புரதச்சத்து சுமார் 6 கிராம் இருக்குதுன்னு. விட்டமின் டி இதோட மஞ்சள் கருவில் அதிக அளவில் காணப்படுது. இது நம்மளோட எலும்புகளுக்கும் பற்களுக்கும் அதிக அளவில் வலிமை சேர்க்குதுன்னு சொல்லுறாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் இருக்கக்கூடிய லூட்டின், அதுக்கப்புறம் ஸ்டாங்கின் கண்ணில் நோய்கள் வராமல் பாதுகாக்குதுன்னு, கண்புறை ஏற்படாமல் தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. முட்டை உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடிய முக்கியமான ஒன்றாக பார்க்கப்பட்டு வருது. நம் அன்றாட உணவில் இதை தாராளமாக சேர்த்துக்கலாம். சக்கரை நோய் இருக்கிறவங்க முட்டை சாப்பிட்றதுல ரொம்பவே கவனமாக இருக்கணும். சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இதனால் இதய நோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. முட்டையில் வெள்ளக்கருவை மட்டும் சாப்பிட்டாலே போதுமானது. மஞ்சள் கருவை நீக்கின ஆம்ப்லேட் அவிச்ச முட்டையாகவும் சாப்பிடலாம். ஆரோக்கியமான இதயத்துக்கு தரமான புரதச்சத்து அவசியமான ஒன்று. முட்டை சாப்பிட்றத நிறுத்தவே வேண்டாம். தினமும் ஒரு முட்டை, நல்ல உணவு, முறையான உடற்பயிற்சின்னு இருந்தாலே உங்களோட உடல் ரொம்பவே ஆரோக்கியமாகவும் ஃபிட்டாகவும் இருக்கும். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்த இந்த முட்டை பற்றிய விஷயம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நம்ம சேனல்லேருந்து வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.